அந்த ஜேர்னி லவ் ஜேர்னி அண்ட் நீங்கள் மேரேஜ்குள்ளே என்டர் ஆனது எல்லாமே வந்து ஒரு நாவல்ட்டிக்காக போன ஒரு விஷயம் அது லைக். ஸோ இப்போ இருக்க கிட்ஸுக்கு அது தெரியணும் லவ் பண்ணால் இது இப்படி தான் இருக்கணும் அண்ட் இவ்வளோ இதுதான் பியூர் இது அப்படிங்கிறது. ஆக்சுவலி ஸோ லைக் என்னோட லவ் மேரேஜ் கிடையாதுங்க, நாங்கள் இப்போ வரைக்கும் அது லவ் மேரேஜ். டார்லிங் டார்லிங்க்கு அப்புறம் தான் நான் ரொம்ப ரொம்ப பிஸி ஆகிட்டேன். நான் தமிழில் மலையாளம் தெலுங்கு ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ணேன், இன்னொரு மூணு படம் புக்காக இருந்தது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஒரு நாள் திடீர்னு வந்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு வந்து கேட்டார். பாம்பேயில் இருக்கும்போது தான் அன்றைக்கி திடீர்னு அவர் வந்து இந்த மாதிரி சார் இங்கே இருக்காரு அப்படின்னு சொன்னதுனால நம்ம ஊருக்கு வந்திருக்காரு, ஒரு கர்ட்டிசிக்காக வந்து வாங்க சார் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் ஃபோன் பண்ணேன். நான் ஆக்சுவலி அவர் வருவார்னு எதிர்பார்க்கல, ஆனால் திடீர்னு வந்து சரி வரேன் அப்படின்ட்டாரு. அங்கேருந்து ஏர்போர்ட்லேயும் திரும்பி வரும்போது ஏர்போர்ட்டில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தா கொஞ்சம் பேசணும் அப்படின்னாரு. அப்புறம் அப்படியே போனோம் மரீனா பீச் வழியே எடுத்துகிட்டு போனார் காரை. அப்புறம் திடீர்னு போகிற வழியில் தான் திடீர்னு கல்யாணத்தை பற்றி கேட்டார். எனக்கு ஒன்றுமே புரியல, நான் உடனே ஐயோ அடுத்த வருஷம் இந்த படம் இருக்கு, அதுக்கு அடுத்த வருஷம் இந்த படம் இருக்கு. எங்கள் வீட்டுக்கு வந்தப்பறம் எங்கள் அம்மாட்ட வந்து இது மாதிரி ஏதோ கேட்கணுமா இருக்கு அப்படின்னு. ஸோ எம்ஜிஆர்ட்ட போகணுன்னா ரொம்ப சந்தோஷம், நானே டேட் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதத்துக்குள்ளே டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ அவ்வளோ பிஸியாக இருந்துட்டு என்னைக்காவது யோசிச்சுருக்கீங்களா நம்ம கரெக்டாக தான் டிசிஷன் எடுத்திருந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு? ஏன்னா நீங்கள் வெளில வரும்போது எல்லோரும் கேட்பாங்களே ஏன் நிறுத்திட்டீங்க, ஏன் நீங்கள் நடிச்சிருக்கலாமே, அவ்வளோ பேர் டைரக்டரோட ஒய்ஃப் ஏன் குவிட் பண்ணீங்க? சார் வந்து இன்றைக்கும் அதே மாதிரி தான் சிம்பிளான பர்சனாக தான் இருக்கார். எனக்குலாம் ரொம்ப அவர் ஏன் பிடிக்கும்னா நீங்கள் வந்து நல்ல நல்ல கேரக்டர்ஸ் நல்ல பேனர்ஸ்ன்னு சொல்லும்பொழுது விதி மாதிரி படமெல்லாம் வந்து உங்களோட இதில் வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கான, ஏன்னா அந்த டைம்லேயே வந்து அந்த டைலாக்ஸ்லேருந்து எல்லாமே வந்து ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான டைலாக்ஸ். அண்டு அந்த டைமில் அதை நீங்கள் பேசி நடிக்கும்பொழுது அதை எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுங்க? ஏன்னா நீங்கள் வந்து புதுசு இல்லையா, அப்போ தான் வந்தீங்க, அடுத்தடுத்து பயணங்கள் முடிவதிலே ஒரு ஒரு ஃபிலிமாக வரும்போது விதியை வந்தது. ஓரளவுக்கு 3 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த படம் வந்தது எனக்கு, ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கப்புறம் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வரும்போது ஃபஸ்ட்டு வந்து அந்த படமே ரொம்ப பேர் போன படம், ஏன்னா தெலுங்கில் வந்துருந்தது ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து கேட்டாங்க எங்கிட்ட வந்து தமிழில் அதே படம் ரீமேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. கதை சொல்லும்போதே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது கதை, அண்ட் லேடிஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு கதையை வந்து பண்ணணும்னா அது அப்போது ஹீரோயின் ஓரியன்ட் ஃபிலிம்ஸும் நிறைய வரும். அப்புறம் சுஜாதாம்மா இருந்தாங்க நல்ல பேனர் அப்படின்னு தான் சொல்லும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி படம் பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் கேட்டால் ஹிந்தியில் ரேகா பண்ணுறாங்க அப்படின்னாங்க. அந்த மாதிரி ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு லாங்குவேஜ் சொல்லும்போது கண்டிப்பாக இது பண்ணணும் அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் அப்போல்லாம் நான் அவ்வளோலாம் பிளானிங் எல்லாம் பண்ண மாட்டேன். ஒரு நல்ல கதை இருந்தால் சரி நம்ம பண்ணுவோம், படம் நல்லா இருந்தா ஓடும், இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான் இருந்தது தவிர ரொம்ப அப்போல்லாம் சோஷியல் மீடியா கிடையாது, ப்ரொமோட் பண்ணுறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது, நாங்கள் இது மாதிரி ப்ரொமோஷன்ஸ்க்குலாம் போனதே கிடையாது. மவுண்ட் ரோட்ல பேனர் போடுவாங்க, அந்த ஆனந்த் தியேட்டர் இருக்கு, அந்த சர்ச் பா கான்வென்ட்க்கு மேலே ஃபுல் பேனர், அது பார்க்கும்போதே ஒரு பயங்கர த்ரில்லாக இருக்கும். நம்ம பெரிய பேனர்லாம் போடும்போது அண்ணா சாலையில் எனக்கு ஞாபகம் இருக்கு, பயணங்கள் முடியாது ஒரு ஹியூஜ் பேனர் போட்டிருந்தாங்க, அதை பார்க்கும்போது அதுக்காக அந்த அந்த ரோடாகவே அந்த ரோட்லேயும் நிறைய தூரம் போகணும் போல இருக்கும். யார் வந்தாலும் இங்கே மவுண்ட் ரோடில் போகலாமா அப்படின்னு. அது அப்புறம் மவுண்ட் ரோடில் இந்த ஆனந்த் தியேட்டருக்கு ஏதாவது சொல்கிற மாதிரி அங்கே நிறைய பேனர்ஸ் வரும். இன்னும் பேனர்ஸ்லாம் அந்தந்த ஸ்பாட்டு தான் ரொம்ப ஃபேமஸான இடம், அந்த பேனர்ஸ் கிட்டே அது டார்லிங் டார்லிங் தங்க மகன் எல்லாமே அங்கே ஆனந்த் தியேட்டர் பக்கத்தில் போட்டாங்க. பயணங்கள் முடிவில் அங்கே போட்டாங்க, அண்ணா சாலையில் போட்டாங்க அங்கே. அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு த்ரில்லாக இருக்கும். அப்புறம் அதை போஸ்டர்ஸ் ஒட்டுவாங்க, அதில் நம்ம ஃபேஸ் பூரா இருக்கும், எங்கே போனாலும் ரோட்லலாம் போஸ்டர்ஸாக இருக்கும், பயங்கர த்ரில்லாக இருக்கும். இப்போ சோஷியல் மீடியாவில் பார்த்து அவங்களுக்குலாம் த்ரில்லாகிற மாதிரி எங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதெல்லாம் வேர்ட் ஆஃப் மவுத் தான், படம் நல்லா இருந்ததுன்னா சொல்லி சொல்லி இந்த மாதிரி. அப்புறம் விமர்சனமும் தெரியல, இப்போ இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றதுன்னு சொல்லலை, வேணுட்டு வந்து சில டைம் விமர்சனமே வேற மாதிரி வருது. ஏன்னா ஒருத்தர் மேலேயும் தூக்கி விட முடியுது, கீழேயும் போட முடியுது, வருது சோஷியல் மீடியா பொறுத்து. பெரும்பாலும் படம் நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லி போடுவாங்க, நல்லா இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி பரவாயில்ல சுமார்னு ரொம்ப நம்மளை தப்பாகவே எப்பவுமே எழுத மாட்டாங்க. ஸோ அதே ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட் தான். ஒரு ஆர்டிஸ்ட் என்னதான் இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது அது ரொம்ப அதை இழுத்து கீழ்த்தனமாக பேசாமல் இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம்தான். ஸோ கொஞ்சம் ஹெல்தி ஜேர்னலிசம் வந்தால் இன்னும் நல்லா இருக்குமே தோன்றது. பட் இப்போது டைம்ஸ் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு, நம்ம எல்லாருமே ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகிட்டாங்க, எல்லாருமே விமர்சனம் எழுதுகிற ஆளாக ஆகிட்டாங்க.
எஸ் மேம். அண்ட் வந்து மேம் உங்கள் கெரியரில் வந்து அடுத்த ஒரு பெரிய இது என்னென்னா சாரோட டைரக்ஷனில் நீங்கள் நடித்தது ஃபஸ்ட்டு இது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பிகாஸ் இப்போ வந்து லவ் அப்படின்னு சொல்லும்பொழுது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் இல்லைனா வந்து டேட்டிங் அப்படி இல்லைனா லிவிங் டுகெதர் அப்படி ஆகிடுது. பட் உங்களோடது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப ஒரு நாவல்ட்டிக்காக போன அந்த பீரியடில் நிறைய பேருக்கு 80s 90s கிட்ஸ்க்கு வந்து நல்லா தெரியும் உங்களோட அந்த ஜேர்னி லவ் ஜேர்னி அண்ட் நீங்கள் மேரேஜ்குள்ளே என்டர் ஆனது எல்லாமே வந்து ஒரு நாவல்ட்டிக்காக போன ஒரு விஷயம் அது லைக். ஸோ இப்போ இருக்க கிட்ஸுக்கு அது தெரியணும் லவ்னா இது இப்படி தான் இருக்கணும் அண்ட் இவ்வளோ இதுதான் பியூர் இது அப்படிங்கிறது. ஆக்சுவலி ஸோ லைக் என்னோட லவ் மேரேஜ் கிடையாதுங்க நாங்கள் இப்போ வரைக்கும் அது ரொம்ப நீங்கள் என்ன நினச்சிக்கோங்க எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் எல்லாருக்குமே அது அப்படிதான் தோணுது இல்லையா லைக் இட் வாஸ் ஒரு மாதிரி லைட்னஸ் கம் அரேஞ்ச் மாதிரி தான். ஏன்னா ஆல்ரெடி அவர் முதல்ல மேரீடாக இருந்தார் அதுக்கப்புறம் ஒய்ஃப் இறந்துட்டாங்க அப்புறம் அவங்களும் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாங்க. அப்புறம் சர்டன் சூழ்நிலைனால திருப்பி கல்யாணம் பண்ணணும்னு நினச்சாரு. அந்த அதுக்கு முன்னாடி தான் நாங்கள் நடிச்சிருந்தோம் ஒன்றா. ஸோ என்னை வந்து ஆஸ் அ பர்சன் அவருக்கு தெரிஞ்சுது அந்த ஒரு 40-45 days ஷூட் பண்ணோம் டார்லிங் டார்லிங்க்கு. ஸோ அதில் ஒரு 35 days வந்து கொடைக்கானல்லே ஷூட் பண்ணோம். ஸோ அது மாதிரி அந்த டைமில் வந்து டெய்லி பார்த்து பேசுகிறதெல்லாம் உண்டு. அப்போ அவங்களும் இருந்தாங்க பிரவீனாவும் கூட தான் இருந்தாங்க. ஸோ ஜென்ரலாக பழகிறது வச்சுட்டு நம்ம வந்து எந்த மாதிரி ஒரு பர்சன் தான் நம்ம ஒரு ஒரு ஜட்ஜ் பண்ணுவோம். பட் அது தாண்டி எதுவுமே கிடையாது அந்த டைமில். ஸோ அதுக்கப்புறம் நானும் வந்து ரொம்ப பிஸியான டைமாக இருந்தது டார்லிங் டார்லிங்க்கு அப்புறம் தான் நான் ரொம்ப ரொம்ப பிஸி ஆகிட்டேன். நான் தமிழில் மலையாளம் தெலுங்கு ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ணேன் இன்னொரு மூணு படம் புக்காக இருந்தது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஒரு நாள் திடீர்னு வந்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு வந்து கேட்டார். நான் அஃப்கோர்ஸ் வேறு ஒரு மலையாள படத்துக்காக பாம்பே போயிட்டு அங்கேருந்து பாரிஸ் போயிட்டு இருந்தேன். ஓகே. ஸோ அங்கே வந்து அந்த டைம் பார்த்து அவர் அங்கே இருந்திருக்காரு. ஸோ அதெல்லாம் ஒரு கோஇன்சிடென்ஸ் தான். எங்கள் பிஆர் ஒரே காமன் பிஆர்ஓவாக இருந்தார். ஸோ அவர் வந்து சொன்னார் சார் வந்திருக்காருமா பாம்பேயில் இங்கே இருக்காரு அப்படின்னா. நான் அப்போல்லாம் வந்து எனக்கு இங்கே பிரேக்கே கிடைக்கல. ஸோ பாரிஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் டைம் எடுத்துகிட்டு எங்கள் வீட்டில் எங்கள் வீடு பாம்பேயில் இருந்ததுனால அம்மா வந்து ஒரு நாளாவது பாம்பேயில் இருந்துட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நாள் எப்படியோ நான் எடுத்துகிட்டு நான் பாம்பேக்கு போனேன். அங்கே போய் இருந்துட்டு அடுத்த நாள் தான் ஃப்ளைட்டு அந்த மாதிரி இருந்தது. ஸோ பாம்பேயில் இருக்கும்போது தான் அன்றைக்கி திடீர்னு அவர் வந்து இது மாதிரி சார் இங்கே இருக்காரு அப்படின்னு சொன்னதுனால சரி நம்ம ஊருக்கு வந்திருக்காரு ஒரு கர்ட்டசிக்காக வந்து வாங்க சார் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் ஃபோன் பண்ணேன். நான் ஆக்சுவலி அவர் வருவார்னு எதிர்பார்க்கல. ஆனால் திடீர்னு வந்து சரி வரேன் அப்படின்ட்டாரு. எங்கள் அப்பா ஏன் இப்படி நீ சொல்கிற வீட்டில் சமையலுக்கு இப்போ இது மளிகை சாமான் கூட இல்லை என்னத்தை நான் சமையல் பண்ணி கொடுக்குறது திடீர்னு அவர் பாட்டு நீ கூப்பிட்டு விட்ட அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு என்ன தெரியும் வருவார் அப்படின்னு. ஸோ திடீர்னு அவரும் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ரெண்டு மூணு பேர் இருந்திருக்காங்க போட்டுருக்கு எல்லோரும் வந்துட்டாங்க வீட்டுக்கு. அப்புறம் அவசர அவசரமாக என் தம்பி ஹோட்டலில் போய் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணி எங்கள் அப்பா அப்போ இங்கே சென்னையில் இருந்தார். ஏன்னா எனக்கு மற்ற டேட்டெல்லாம் இங்கே பார்க்குறதுக்காக இங்கே வந்திருந்தார். எங்கள் அம்மாவும் நானும் பாரிஸ் போகிறோம் என் தம்பி அங்கே இருந்தப்பில். அப்புறம் திடீர்னு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து வீட்டில் பேசிட்டு இருந்தாங்க நைட் சாப்பிட்றீங்களான்னு கேட்டால் ஓ சாப்பிட்றமே அப்படின்ட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு டென்ஷனோ டென்ஷன் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. அப்புறம் திருப்பி கடையிலேருந்து எதுவும் வாங்கிட்டு வந்து தோசை இட்லி அந்த மாதிரி எதுவும் வாங்கிட்டு வந்து அப்படி வீட்டில் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிட்டு இருந்தோம். அப்போ நவராத்திரி டைமு. ஸோ அந்த டைம் எங்கள் வீட்டிலேருந்து அந்த டாண்டியா இதெல்லாம் ஆடுவாங்க பாம்பே. ஆமாம் அப்போவே அது ரொம்ப அங்கே ஃபேமஸ். எங்கள் வீட்டிலேருந்து அது ஒரு ஆப்போசிட் பில்டிங் வந்து ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கும் அங்கே நிறைய பேர் நைட் 2 மணி 3 மணி வரைக்கும் அப்போவே டாண்டியா ஆடுவாங்க. ஸோ அப்படியே எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தாலே தெரியும் நான் ஃப்ரீயாக இருந்தால் போவேன். பட் அன்றைக்கின்னு பார்த்தா அடுத்த நான் அம்மா அவர் இருந்தார் ப்ளஸ் அடுத்த நான் வேறு நான் ஊருக்கு கிளம்பணும் சொல்லி நான் போகல அப்போ. அப்புறம் சரினு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். அப்போ உன்னைங்கிட்ட சொல்லவே இல்லை. சரி அடுத்த நான் கிளம்பி நான் ஊருக்கு போகிறேன் சரி போனால் ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்டாரு. சரி எதுக்கு ஃபோன் பண்ண சொன்னது போய் ஃபோன் பண்ணு அப்படின்னாரு. அப்போ அவருக்கு மைண்ட் ஏதோ ஒர்க் ஆகிருக்கு போட்டுருக்கா நான் எனக்கிட்ட ஒன்றும் சொல்லலை. எனக்கும் அன்றைக்கி நான் இங்கே நின்று பேசுகிறது ரொம்ப நான் டைம் போனதே தெரியல எனக்கு நல்லா இருந்தது அப்படின்னு. பட் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு பிஸிங்க அவ்வளோ படங்கள் புக் பண்ணி வச்சுருக்கேன் நான். மலையாள படம்லாம் நிறைய படம் 25 படம் பக்கத்தில் புக்கிங் ஆகிருந்தது. ஸோ சரி பாரிஸ் போயிட்டு அங்கே போய் ஏன்னா பாரிஸில் தான் மிந்தி நம்மளுக்கு நல்ல காஸ்ட்யூம்ஸு மேக்கப் விக் அதெல்லாமே அங்கே தான் கிடைக்கும். அங்கே போய் அதெல்லாம் நல்லா ஷாப்பிங் பண்ணி நான் நிறைய படங்கள் பண்ணணுமே அந்த ஒரு ஆசையில எல்லாம் நிறைய வாங்கிட்டேன் அங்கே அந்த மாதிரி பொருள்லாம் மேக்கப் மெட்டீரியல்லாம் வாங்கிட்டேன். ஸோ அங்கே வாங்கிட்டு அங்கே போனதுக்கப்புறம் தான் ஒரு நாள் அங்கே ஃபோன் பண்ண சொல்லி சொன்னாரேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி அது ஃபோன் கிடைக்கிறதெல்லாம் அது இன்னொரு கதை அங்கே அது பெருசாக உங்களுக்கு இது ஒரு இன்டர்வியூவில் முடியாது இல்லை. இப்போலாம் வந்து வாட்ஸ்அப் கால் இருக்கு எக்ஸ்பிரஸ் கால் அது எதுவும் ட்ரங்க் கால் ஆமாம் அப்புறம் லைட்னிங் கால்னு ஒன்று இருக்கும் ரொம்ப குயிக்காக கிடைக்கும் அந்த கால். ஆனால் 8 times காஸ்ட் அது. ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது. அர்ஜென்ட் கால் ரெகுலர் கால் அர்ஜென்ட் கால் லைட்னிங் கால்னு இருக்கும். நீங்கள் பண்ணீங்க ஃபோனு அங்கே போனதுக்கப்புறம் சரி அவர் கேட் பண்ண சொன்னாரேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டே பண்ணினேன். எனக்கு ஃபோனுக்கே வரல அவர்.
அதுக்குள்ளே சென்னை வந்துட்டார் திரும்பி. அப்புறம் நான் போய் அங்கே போய் ஷூட்டிங் செட்டில் ஆகி ஒரு நாள் தினம் ஷூட்டிங் ஆரம்பிக்கட்டும் அந்த போன உடனே பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்களும் அந்த சரி ஷூட்டிங்லாம் செட் ஆகிறதுக்காக கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம். நாங்களும் லொக்கேஷன்லாம் வேறு தூரமாக இருந்தது. மலையாள படம்னா நைட்டு வரைக்கும் ஷூட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே போனதே சின்ன யூனிட்டு 12 பேர். ஸோ நான் தான் மேக்கப் மேனு, எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் நான் தான் மேக்கப் மேனு, எங்கள் அம்மா தான் காஸ்டியூமர் மாதிரி. அப்புறம் சமையல் ஏதாவது போனோம்னா எங்கள் அம்மா தான் பண்ணி கொடுப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தர் எல்லா ஆர்டிஸ்ட்டே அவங்கவுங்க ஒரு ப்ரொடக்ஷனில் ஒரு வேலை எடுத்து பண்ணிட்டு இருந்தோம். 12 பேர் தான் போனோம் நாங்கள் மொத்த படத்துக்கு. அதில் ஒரு 4 பேர் ஆர்டிஸ்ட் வேறு, அப்புறம் டைரக்டர் ப்ரொடியூசர் டெக்னீஷியன். ஸோ அந்த மாதிரி போனதுனால நாங்களே தான் பாதி டைம் லைட் இருந்தால் சரி பரவாயில்ல நானே தூக்கிக்கிறேன்னு அப்படி லைட்டெல்லாம் வேறு தூக்கிட்டு போயிருக்கோம் நாங்கள். ஸோ அங்கே போய் அந்த ஷூட்டிங் நல்லா ஓரளவுக்கு ஸ்மூத்தாக ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒன்றா சரி ஃபோன் பண்ண சொன்னார், என்ன விஷயம் தெரியல ஃபோன் பண்ணலாமேன்னு பண்ணேன். அவர் மனுஷன் லைனுக்கே வரல. அப்புறம் அடுத்த நாள் வந்து ஒருவேளை லைன் கிடைக்கல போல்ட்ருக்க அவருக்குன்னு அடுத்த நாள் பண்ணி பார்த்தேன், அன்றைக்கும் லைனுக்கு வரல. அப்புறம் நாங்கள் ஷூட் பண்ணுற வீடு வந்து ஒரு தமிழ் ஆள் வீடு, அவங்க வீட்டில் வந்து பாண்டிச்சேரி கடங்க அவங்க. ஓகே, அவங்க வீட்டில் அது மாதிரி நான் எங்கள் அம்மாட்ட ஜென்ரலாக பேசிட்டு ஃபோன் பண்ண சொன்னார், ஆனால் ஃபோனுக்கே வரமாட்டேங்கிறாரு, என்ன விஷயம் தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்களுக்கு எப்படியோ பேர் கேட்டு இந்த மாதிரி இது மாதிரி இவங்க பாக்யராஜ் வீட் ஓனர், அவங்க வந்து எங்கள் வீட்டில் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கம்மா ஃபோன் பண்ணுங்கம்மான்னு ஆரம்பிச்சேன். அவங்களுக்கு ரொம்ப ஃபேன் போல் இருக்கு. அவங்க வந்து நான் பண்ணல, அவங்க டெய்லி இருக்கு ஃபோன் பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஒன்றா பார்த்தா திடீர்னு நைட்டு ஷூட் முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு வரும்போது மெசேஜ் இருந்தது, கால் ஃப்ரம் பாக்யராஜ் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. கோ ஆர்டிஸ்ட்டில் ஒரே கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சு. நான் சொன்னேன், எனக்கு என்ன தெரியும்ப்பா, நான் ஏதோ ஃபோன் பண்ண பேசிட்டோன்னா நான் ட்ரை பண்ணேன் கிடைக்கல அவ்வளோதான். ஏன்னா நான் எல்லோரும் ஆமாம் அம்மா தெரியும் தெரியும் எதுக்கு ஃபோன் வந்து. நான் சொன்னேன், உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு சொல்லுங்கள், எனக்கே தெரியாது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அப்புறம் ஃபோன் பண்ணால் ஜஸ்ட்டு எப்படி இருக்க ஷூட்டிங்லாம் நல்லா போகிறதா, சரி நாளைக்கு வேணால் ஃபோன் பண்ணுன்னு வச்சுட்டாரு. ஆமாம், எதுக்கு ஃபோன் பண்ண சொன்னார், நல்லா இருக்கியா கேட்குறதுக்காக ஃபோன் பண்ண சொன்னாரா, எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ சரின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அப்புறம் அடுத்த நாள் நான் திருப்பி பண்ணலை, அவரே திருப்பி ஃபோன் பண்ணி ரெண்டு நாளுக்கு அப்புறம் ஷூட்டிங்லாம் நல்லா போயிட்டுருக்கா சரி, எப்போ அதே கேள்வி அதே கேள்வி எப்போ ஊருக்கு வருவேன் அப்படின்னா, இன்னும் ஒரு 20 டேஸ் ஆகும் அப்படின்னா, ஓ 20 டேஸ் ஆகுமா, சரி சரி பரவாயில்ல, சரி அப்புறமா இன்னொரு தடவை வேணால் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டார். அப்படியே அப்புறம் ஷூட்டிங் பிஸியாக இருந்தது, போயிடுச்சு ஷூட்டிங் முடிஞ்சது. 25 டேஸ் சொல்லி போனோம், ஒரு 5 டேஸ் எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி, ஏன்னா கொஞ்சம் படம் கொஞ்சம் ஃபினிஷ் ஆகாமல் இருந்தது. அடுத்த நாளே நான் இங்கே வந்து வேறு படம் ஷூட்டிங்க, தமிழ் படம் ஷூட்டிங்கு தம்பதிகள்னு ஒரு படம். அதில் வந்து நிறைய பெரிய மல்டி ஸ்டார் காஸ்ட், அது சில்க் ஸ்மித்தாலாம் இருந்தாங்க. அப்போ அவங்க எவ்வளோ பிஸி அந்த டைமு, அவங்களோட கால் ஷீட் கிடைக்கிறது தான் பெரிய விஷயம். ஜெய்சர் இருந்தார், மனோரமா ஆச்சி இருந்தாங்க, சிவகுமார் சார் ஹீரோ, அது நிறைய ஒரு 3 கப்பிள்ஸோட கதை அது. ஸோ அதுக்காக அந்த கம்பெனி வர நம்ம முக்தா ஃபிலிம்ஸ் அவங்க ரொம்ப டைம் டு 9 o'clockனா 9 o'clock அவ்வளோ பங்க்சுவலாக இருக்கிறவங்க வந்து 5 நாள் எக்ஸ்ட்ரா கேட்கும்போது முடியவே முடியாதுன்ட்டாங்க. நான் சொன்னேன் திரும்பி இதுக்கெல்லாம் நான் பாரிஸ் வர முடியாதுன்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கூத்தாடி அப்புறம் அவங்க சில்கிட்ட கேட்டு டேட்ஸ் வாங்கி எல்லாம் பண்ணி அப்புறம் அந்த 5 டேஸ் விட்டு கொடுத்தாங்க. அப்புறம் அந்த படம் முடிச்சுட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு சாயங்காலம் ஷூட்டிங் லொக்கேஷனுக்கு வந்துட்டார். வந்து அடுத்த நான் காலையிலேயே ஷூட்டிங் போயாச்சு நான். அப்புறம் சார் திடீர்னு ஷூட்டிங் வந்துட்டார், அவர் அவங்களுக்கு அடுத்த படம் பண்ணுறதா இருந்தார் போட்டுருக்கு. ஸோ அதுக்கே பேசுகிற மாதிரி வந்து எப்படி இருக்கேன்னா எங்கிட்ட கேட்டுட்டு போயிட்டார். அப்போது ஒன்றும் சொல்லவே இல்லை. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் பாட் ஷூட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு பேட்ச் ஒர்க்காக கேரளா போனேன். அங்கேருந்து ஏர்போர்ட்லேருந்து திரும்பி வரும்போது ஏர்போர்ட்டில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தார், கொஞ்சம் பேசணும் அப்படின்னாரு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் காரும் வந்திருந்தது பிக்கப் பண்ண, நம்ம வேணா உங்கள் காரில் போகலாம், திடீர்னு நீ என் காரில் வந்து உங்கள் அம்மா தான் தப்பாக நினைக்க போகிறாங்க, நான் உங்கள்கிட்ட ஏதோ பேசணும், அவங்க காரில் வரேன், உங்கள் அம்மா வேணா என் காரில் வரட்டும் அப்படின்னாப்புல. அப்புறம் அப்படியே போனோம் மரீனா பீச் வழியே எடுத்துகிட்டு போனார் காரை. அப்புறம் திடீர்னு போகிற வழியில் தான் திடீர்னு கல்யாணத்தை பற்றி கேட்டார். எனக்கு ஒன்றுமே புரியல. நான் உடனே ஐயோ அடுத்த வருஷம் இந்த படம் இருக்குது, அதுக்கு அடுத்த வருஷம் இந்த படம் இருக்குது, என்ன பண்ணுறது. ஏன்னா நான் வந்து மென்டலாக என்ன டிசைட் பண்ணியிருந்தேன்னா, ஒன்ஸ் மேரேஜ் ஆச்சுன்னா நான் ஸ்டாப் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எனக்கு அப்போது இருந்த சூழ்நிலை அப்படி, எல்லாரும் நிறைய மேரேஜஸ் ஃபெயில் ஆனதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி என்னைக்கு இருந்தாலும் கல்யாணம் பண்ண அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த டைம் அது. ஸோ திடீர்னு கேட்கும்போது நான் சொன்னேன், ஐயோ நான் யோசனை பண்ணிட்டு சொல்கிறேன், நீங்கள் வேணால் எங்கள் அம்மாட்ட வந்து கேளுங்களேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா. அதுக்கப்புறம் சரின்னு வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் உங்கள் அம்மா ஓகேன்னு சொன்னோம், உனக்கு ஓகேன்னு கேட்டார். ஓகே தான் நினைக்கிறேன் அப்படின்லாம் எனக்கு ஒன்றுமே எனக்கு புரியல. எனக்கு திடீர்னு அப்படி கேட்கும்போது எனக்கு புரியல. ஸோ பட் பேசிக்காக வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் வந்தது, என்ன 2-3 தடவை பேசியிருந்தோம் அங்கே பாம்பேயில் பேசியிருந்தோம், அதனால் எனக்கு நல்ல ஆளுன்னு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது தவிர அது தாண்டி எதுவுமே இல்லை அப்போது. சரி அப்புறம் அவரும் அவருக்கும் வேறு ஃபேமிலி சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு மேரேஜ் பண்ணிட்டா நல்லதுன்னு நினச்சார். சரி என்னை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் தெரிஞ்சிருந்தாலும் பண்ணிக்கலாமே அப்படின்னு நினச்சிருக்காரு.
ஸோ எங்கள் வீட்டுக்கு வந்தப்பறம் எங்கள் அம்மாட்ட வந்து இது மாதிரி ஏதோ கேட்கணுமா இருக்கு அப்படின்னு நாய்க்குட்டி ஏதாவது இருக்கா வேற பெர்மிஷன் வாங்க அவர் ஸ்கிரீன் பிளேக்கிங் அவருக்கு எழுத சொல்லணும். ஆமாம், இவ்வளோலாம் கதை பண்ணுவார்ப்போ. ஸோ ஆக்சுவலாக வந்து எங்கள் அம்மா பாட்டு மட்டும் தான் நான் கேட்டது. ஸோ அவங்க வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு நாள் அப்புறம் அவரே சொன்னார், நீங்கள் ஒரு 2 days டைம் எடுத்து யோசிச்சு சொல்லுங்கள். இன்னும் ஏன்னா கரியர் வேறு பீக்கில் இருந்தது அப்போ எனக்கு. எங்கே பார்த்தாலும் எல்லா மலையாள படமும் நான் இருந்தேன், தமிழ் படத்தையும் இருந்தேன், தெலுங்கு அப்போ தான் புக்காகி ஒரு 3 படம் புக்காக இருந்தது, 1 படம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன், இந்த 3 படம் புக்காக இருந்தது, நல்ல பெரிய பெரிய ஹீரோஸ் வேறு. ஸோ நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள் அப்படின்னப்பில் அப்புறம் வந்து சரி மேரேஜ் எப்படி ஒரு இந்த கமிட்மெண்ட்ஸ்லாம் ஒரு 2 years முடிச்சுட்டு அப்புறம் 1.5 years மாதிரி அப்போ இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு சரி 1.5 years டைம் இருக்கேன்னு சொல்லிட்டு இன்னொரு 2-3 படம் அதுக்குள்ளே கேப்லேயும் புக் பண்ணிட்டேன். ஆமாம், அதுக்கப்புறம் திடீர்னு வந்து ஃபேமிலியில் ஏதோ வந்து 6 மாதத்துக்குள்ளே பண்ணோன்னாங்க. அப்புறம் திடீர்னு எம்ஜிஆர்ட்டு போகணும்னு அவர் அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர்லாம் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க போல் இருக்கு, மாதிரி சீக்கிரமாக மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கோ இல்லைன்னா ப்ராப்ளம் வரும். ஏன்னா அவரும் அப்போ பீக்கில் இருந்தார்ல, முந்தானி முடிச்ச டைம் ரொம்ப பீக்கில் இருந்த டைம்லாம் எங்கேயோ போனாங்களா. ஸோ அந்த மாதிரி டயத்தில் வந்து வழி தவறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிட்டா நல்லதுன்னு இப்போது நிறைய பேர் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எம்ஜிஆர்ட்ட போகணுன்னா ரொம்ப சந்தோஷம், நானே டேட் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 6 மாதத்துக்குள்ளேயே டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. எனக்கு அப்போது ஒன்றுமே புரியல, 25 படம் எப்படி நான் கேன்சல் பண்ணுறது ஒன்றுமே புரியல எனக்கு. எல்லாருக்கும் கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நிறைய பேருக்கு அட்வான்ஸ் ரிட்டர்ன் பண்ண வேண்டி வந்தது. ஸ்டார்ட் பண்ண படம்லாம் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருந்தது, எல்லாம் அந்த 1 மாதம் டைம் தான் இருந்தது. அப்போ டே அண்ட் நைட் நீங்கள் டே அண்ட் நைட்டாக ஒர்க் பண்ணி ஒரு 3-4 படம் பாதியில் இருந்தது, எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி கடைசியாக மேரேஜ்க்கு ஒரு 3 days பிஃபோர் தான் எல்லாமே முடிஞ்சது. 7th கல்யாணம்னா 4th night வரைக்கும் ஷூட்டிங் இருக்கு. அப்போ நீங்கள் நடுவில் சாரை மீட் பண்ண கிஃப்ட் கொடுத்துக்க எதுக்குமே சான்ஸ் கிடைக்கல? எதுக்கும் இல்லை, அவர் அப்பப்போ செட்டுக்கு வருவார். ஏன்னா அந்த ப்ரொடியூசர் விதி அப்போ தான் ஆரம்பிச்சது, கரெக்டாக விதி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் டிசைட் பண்ணோம் மேரேஜ் December 1st. அன்றைக்கி தான் கல்யாணம்னு November 30th டிசைட் பண்ணோம். ஃபஸ்ட்டு அன்றைக்கி நைட்டு போய் பாலாஜி சார்ட்டு போய் பேசணும், இந்த மாதிரி நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கலான் இருக்கோன்னு. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்புறம் அதனால் அவரே வந்து நிறைய டைம் வந்து ஷூட்டிங் முடிகிற டைம் அப்போ வந்து சீக்கிரமாக அந்த 30 days கேப்குள்ளே முடிக்கணும்னு சொல்லி நைட்டு 12 மணி வரைக்கும் ஷூட் பண்ணுவோம். அப்போலாம் காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 12 மணி வரைக்கும் ஷூட் பண்ணுவோம். ஒரு 10 மணி ஆச்சுன்னா அவரே என்னை வந்து சரி நீ வேணால் கிளம்பு அப்படின்னு அனுப்பிச்சிடுவார். மற்ற சீன்ஸ் கொஞ்சம் தான் ஃபினிஷ் பண்ணிட்டு என்னை அனுப்பிச்சி வச்சுடுவார். ஸோ அந்த மாதிரிலாம் அவரே நிறைய ஹெல்ப் பண்ணார் அந்த டைம். ஹெல்ப் இல்லை, அப்புறம் மேம் மைண்ட் வந்து அங்கே போயிட்டுனா சார் வந்து போயிட்டு அப்புறம் கெஸ்ட் ரோல்லாம் வேறு பண்ணார் அந்த படத்தில். விதி படத்துல டைரக்டராவே வந்திருப்பார் இல்லையா சார்? அது இதெல்லாம் வச்சுதான் பாலாஜி சார் கேட்டார் அப்போ. ஓகே ஓகே. அண்ட் சார் உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட் ஃபர்ஸ்ட் கிஃப்ட் ஞாபகம் இருக்கா? ஒரு வாட்ச் கொடுத்தாரு. அந்த வாட்ச் இன்னும் கூட இருக்கார, ஓட மாட்டேங்குது. சாரே கூட இருக்கார், அப்புறம் வாட்ச் ஓடாட்டு என்ன மேம்? அண்ட் வந்து சாரோட படத்தில் எல்லாமே வந்து அந்த ரொமான்டிக் சீன்ஸ் அந்த டைலாக்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதனால தான் அந்த கேள்வி கேட்டேன், சார் நடுவில் நீங்கள் பிஸியாக இவ்வளோ நடிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு சான்ஸே கொடுத்துருந்துருக்க மாட்டீங்களே நீ கேட்டேன். பட் அவருக்கு என்ன வாங்குறதுனே தெரியாது, அவருக்கு தெரிஞ்சால் ஏதோ துணி வாங்கணும் அப்படின்னு அவ்வளோதான் தெரியும் தவிர, அதனால காஸ்டியூமரை கூப்பிடுவார், போய் ஏதாவது 4 dresses பிடிச்சிட்டு வாங்க அப்படிம்பாரு. அது வந்து எனக்கு பிடிக்கிறதோ இல்லையோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுப்பேன் நான். ஸோ நீங்கள் என்ன கொடுத்தீங்க சாருக்கு? அவருக்கு பிடிச்சது ஒன்லி க்ளோத்ஸுங்க, ட்ரெஸ் மட்டும் தான். ஆமாம், அவருக்கு அதான் பிடிக்கும். எவ்வளோ இன்னி வரைக்கும் அவர் அப்படி தான், அவரை சந்தோஷப்படுத்தணும்னா நல்ல 4 shirts t-shirt இது மாதிரி வாங்கி கொடுத்தா ஹாப்பி ஆகிடுவார். மேம் அண்ட் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் நீங்கள் மேரேஜ் அந்த டைம் டிசிஷன் எடுத்தேன். ஏன்னா எல்லாருமே வந்து பீக்கில் இருக்கும்போது வந்து தள்ளி போட்டுக்கிட்டே தான் போவாங்க, இதை கமிட்மெண்ட்ஸ் முடிச்சுடுறோம் அது முடிச்சுடும் அப்படின்னு. பட் நீங்கள் எடுத்த முடிவுபடியே வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து நடிக்கிறத வந்து நிப்பாட்டிங்களா? ஸோ அவ்வளோ பிஸியாக இருந்துட்டு என்னைக்காவது யோசிச்சுருக்கீங்களா நம்ம கரெக்டாக தான் டிசிஷன் எடுத்திருந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு? ஏன்னா நீங்கள் வெளில வரும்போது எல்லோரும் கேட்பாங்களா ஏன் நிறுத்திட்டீங்க, ஏன் நீங்கள் நடிச்சிருக்கலாமே, அவ்வளோ பேர் டைரக்டரோட ஒய்ஃபு ஏன் குவிட் பண்ணீங்க? அது யோசிச்சது உண்டு.
அந்த டைமில் வந்து நான் பண்ணினது கரெக்டு தான் அப்படின்னு யோசிச்சது உண்டு. ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ நம்மளை வந்து நம்ம பீக்கில் இருக்கும்போது நல்ல பேரோடு இருக்கும்போது நம்ம போனதுனால ஒரு மரியாதை தனியாக இருந்தது. ஸோ அது வந்து ரொம்ப வருஷம் அது அப்படி தான் அது கண்டினியூ ஆச்சு. அந்த டைமில் போனதுனால எப்போ பார்த்தாலும் இன்னும் லைக் பண்ணுறோம், பழைய படங்களை பற்றி நல்லா பேசுவாங்க, அதெல்லாம் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ முதல்ல நான் ஃபீலே பண்ணலை, ஏன்னா டெய்லி ஷூட்டிங் எப்படி எங்களுக்கு ப்ரொடக்ஷன் நடந்துட்டு இருந்தது. ஸோ நான் கேமராக்கு முன்னாடி இல்லைனாலும் பேக்கில் வந்து எல்லா வேலையும் நிறைய பார்த்துட்டு தான் இருந்தேன். ஸோ எனக்கு பெருசாக ஒரு ஃபீல் இல்லை அப்போது. அப்புறம் உடனே குழந்தைங்க வந்ததாங்க, அவங்களோட ஸ்கூலு அது இதுன்னு ரொம்ப பிஸியாகவே இருந்தது. ப்ரொடக்ஷன் கண்டினியூஸாக ஷூட் போயிட்டே இருந்தது எங்களுக்கு. நாங்கள் ஓன் ப்ரொடக்ஷன் வேறு நிறைய பண்ணிகிட்ருந்தோம். ஸோ அடிக்கடி ட்ராவலிங்கு இந்த ஷூட்டிங்க்கு அப்படிலாம் போயிட்டு டைம் போனதே தெரியல. அப்புறம் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் எங்களோட கம்மியானதுக்கப்புறம் குழந்தைங்களும் வளர்ந்துட்டாங்க அந்த டைமில் தான். ஆனால் நடுவுலேயே ஆஃபர்ஸ் எல்லாம் நிறைய வந்தது. அப்போல்லாம் நான் இல்லை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு விட்டுட்டேன்னா. அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களாம் வளர்ந்ததுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கேட்கும்போது பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தது. பட் ஒரு பயம் வந்ததுன்னா ரொம்ப கேப் விட்டேன்னா. ஓகே, ஒரு 29 இயர்ஸ் கேப்புக்கு அப்புறம் தான் நான் மறுபடியும் என்டர் ஆனேன்னா. திருப்பி நம்மளால நடிக்க முடியுமா, அந்த எக்ஸ்பிரஷன் எல்லாம் கரெக்டா வருமா, அவ்வளவு வருஷம் ஆச்சு, பாடி எல்லாம் சேஞ்ச் ஆகி போச்சு அப்படின்னு நிறைய கவலைகள் அந்த மாதிரி எல்லாம் வர ஆரம்பிச்சது. ஸோ அப்போ தான் எனக்கு தோணுது, இந்த மாதிரி இவ்வளோ பெரிய கேப் வந்து என்றைக்குமே நம்ம கொடுக்கக்கூடாது, ஏன்னா நம்ம டச்சு விட்டு போகிற அளவுக்கு நம்ம கேப் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் ஆனது. இப்போ வந்து பார்த்தா நிறைய ஆர்டிஸ்ட் வந்து பேலன்ஸ் பண்ணுறாங்க மேரேஜ் அந்த மாதிரி டைம் அப்போ கிடையாது. கரியரும் பேலன்ஸ் பண்ணுறாங்க, லைஃபும் பேலன்ஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஒன்று நடுவில் பண்ணிட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு இப்போ நான் அதை ஃபீல் பண்ணுறேன். பட் எனிவே நான் இப்போ அதை பற்றி நான் ஃபீல் பண்ணி ஒன்றும் பண்ணவும் முடியாது. ஸோ பட் ஆஃப்டர் லாங் கேப் நான் 29 இயர்ஸ்க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணினது கூட ரொம்ப பசங்க தான் ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணி, என்ன எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி கிடைக்கிறதே பெரிய விஷயம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது, நீ என்ன எல்லாத்துக்கும் வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி என்னை வந்து லிட்டரலி என்னை திட்டி தான் என்ன குழந்தைங்க திருப்பி என்னை பண்ண வச்சாங்க. ரஜினி சாரும் ஸோ அப்போ வந்து இந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு இது இல்லாமல் நல்ல ஃபேமஸான ஆக்டர்ன்ற மாதிரி தான் இது. இப்போ நீங்கள் திரும்பி பார்க்கும்போது அவர் வந்து சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு பெரிய உச்சான இடத்துல வச்சு அவரை இன்னமும் வந்து ரசிகர்கள் வந்து அவர் ரொம்ப கொண்டாடுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் அவரோட ஹீரோயினாக நிறைய பேர் பண்ணிருக்கீங்க, இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லைங்க, ரஜினி சார் வந்து இன்றைக்கும் அதே மாதிரி தான் சிம்பிளான பர்சனாக தான் இருக்காரு.